இப்படியும் ஒரு முஸ்லீமா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு மனிதரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 8வது நூற்றாண்டில் முஸ்லீம் படைகளுக்கும் ரோமாபுரி படைகளுக்கும் ஒரு கடும் சண்டை நடந்தது. மஸ்லமா அப்படிங்கிறவர் தான் முஸ்லீம் படைகளுக்கு போர் தளபதியாக இருந்தார். இவர் யாருன்னா கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன். கோட்டைக்கு மேலே இருந்து ரோம வீரர்கள் செஞ்ச தாக்குதல்னால முஸ்லீம் படைகள்னால ரோமபுரி கோட்டைக்கு உள்ள போகவே முடியல. பல நாட்கள் இப்படியே நிலைமை நீடிக்குது. ஒரு நாள் இரவு ஒரு முஸ்லீம் படை வீரன் யாருக்கும் தெரியாம கோட்டைக்குள்ள ஒரு ஆள் போற மாதிரி ஒரு ஓட்டையை போடுறாரு. அந்த ஓட்டை வழியா போய் கோட்டையினுடைய கதவை அவர் திறந்து விட்டுறாரு. இந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விட்ட உடனே முஸ்லீம் படைகள் கோட்டைக்குள்ள போய் அந்த போரை ஈஸியா ஜெயிச்சிடறாங்க. தன் உயிரை பணையம் வச்சு அந்த கோட்டையில ஓட்டையை போட்ட அந்த மாவீரன் யாருன்னு மசலமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. இந்த வீர செயலை செஞ்ச வீரர் யாருன்னு கேட்கிறாரு. ஆனா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் அந்த வீரனை பத்தி தெரியவும் இல்லை. 3 நாட்கள் தொடர்ந்து யாரு அந்த வீரர்னு மசலமா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப கூட யாரும் பதில் சொல்லல. இறுதியாக அல்லாஹ் இந்த படையின் மீது எனக்கு தந்த அதிகாரத்தை வச்சு கேட்கிறேன், அந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விட்ட வீரன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அன்று இரவு முகத்தை மூடிக்கொண்டு ஒரு வீரன் மசலமாவோட டென்ட்டுக்குள்ள தனியா வராரு. மசலமா கிட்ட இந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விட்ட வீரன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்ற 3 நிபந்தனைகளுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த போர் வீரன் யாருன்னு உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. நிபந்தனை 1, அந்த போர் வீரனுடைய பேரை நீங்க கேட்க கூடாது. நிபந்தனை 2, அவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. நிபந்தனை 3, அவருக்கு நீங்க எந்த விதமான பரிசையும் கொடுக்க கூடாது. இந்த 3 நிபந்தனைகளையும் கேட்ட மசலமா சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அந்த கோட்டையினுடைய கதவை திறந்து விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து வெளியேறி போயிடுறாரு. இந்த வீரனுடைய உள்ள தூய்மையை கண்டு வியந்த மசலமா அல்லாஹுமா மஹ்ஷூர்னி மஹசாஹிபின் நகப், அல்லாவே கியாமத் நாளில் இந்த கோட்டையை திறந்து விட்டு அந்த போர் வீரனோடு என்னை சேர்ப்பாயாக அப்படின்னு தொடர்ந்து அவர் சஜிதாவில் துவா செஞ்சுட்டு வந்ததா நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இந்த போர் வீரனிடமிருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். 1வது உள்ள தூய்மை. அல்லாவிடமிருந்து மட்டும்தான் அங்கீகாரத்தை கூலியை எதிர்பார்த்து இஸ்லாத்திற்காக வேலை செய்கிறது. 2வது கோட்டைக்குள்ள சாதுரியமாக போய் அதனுடைய கதவை திறந்து விடுங்கன்னு யாருமே அந்த வீரங்கிட்ட சொல்லலை. தானாகவே தன்னுடைய உயிரை பணையம் வச்சு அவர் சாதுரியமாக கோட்டைக்குள்ள போய் அந்த கதவை திறந்து விடுறாரு. நாமளும் அந்த வீரன் போலவே ப்ரோஆக்டிவாக நாமாகவே முன்வந்து இஸ்லாத்திற்காக உள்ள தூய்மையோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அந்த போர் வீரன் யார், அவருடைய பேர் என்ன, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் இன்னைக்கு கூட அரபு உலகத்தில் பல ஜும்மா குத்பாக்களில் இந்த போர் வீரனை பற்றி பேசுகிறாங்க. உள்ள தூய்மை எவ்வளோ பவர்ஃபுல்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த போர் வீரனை போலவே நம்மையும் உள்ள தூய்மை உள்ளவர்களாகவும் தானாகவே முன் வந்து இஸ்லாத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன் ரபுல் ஆலமீன்.